தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் விழிப்புணர்வு பேரணிகள் நடைபெற்றன. தூய்மை பணியாளர்களுக்கான சிறப்பு மருத்துவ முகாம்களுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. நாடு முழுவதும் மத்திய அரசின் சார்பில் செயல்படுத்தப்பட்டு வரும் தூய்மை இந்தியா திட்டம் தொடங்கப்பட்டு 10 ஆண்டுகள் நிறைவு பெற்றதை கொண்டாடும் வகையில் நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. அந்த வகையில் தமிழகத்திலும் தூய்மை இந்தியா திட்டம் குறித்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. கோபிச்செட்டிப்பாளையத்தில் நகராட்சியின் சார்பில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. நகரின் பேருந்து நிலையத்திலிருந்து தொடங்கிய இந்த பேரணியில் கல்லூரி மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். பேரணியை நகரமன்ற தலைவர் நாகராஜ் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் நகராட்சி தூய்மை பணியாளர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் தூய்மையே சேவை இயக்கத்தின் சார்பில் தூய்மை பணியாளர்களுக்கான மருத்துவ முகாம் நடைபெற்றது. இந்த முகாமை மாவட்ட ஆட்சித்தலைவர் உமா தொடங்கி வைத்து தூய்மை பணியாளர்களுக்கு மருத்துவ காப்பீட்டு அட்டைகளை வழங்கினார். நிகழ்ச்சியில் திருச்செங்கோடு நகராட்சி மன்ற தலைவர் நளினி சுரேஷ் பாபு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சேலம் நகராட்சி சார்பிலும் தூய்மை பணியாளர்களுக்கான சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்றது. முகாமினை சேலம் மாநகராட்சி மேயர் ராமச்சந்திரன் தொடங்கி வைத்தார். முகாமில் தூய்மை பணியாளர்களுக்கு பல்வேறு மருத்துவ பரிசோதனைகள் செய்யப்பட்டு ஆலோசனைகளையும் மருத்துவர்கள் வழங்கினார்கள். அத்துடன் கண் மருத்துவ பரிசோதனைகளும் மேற்கொள்ளப்பட்டன. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் தூய்மை சேவை திட்டத்தின் கீழ் மரக்கன்றுகள் நடவு செய்யும் பணி மேற்கொள்ளப்பட்டது. திருத்தணி அரசு மருத்துவமனையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் 200க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்று மரக்கன்றுகளை நட்டனர். அத்துடன் தூய்மை இந்தியா திட்டம் குறித்து மாணவர்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது.